சிவபெருமானின் பாதுகை தரிசனம் திருவெண்ணை நல்லூர் விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த திருத்தலம். இத்தலத்தில் சுயம்புமூர்த்தியாக காட்சி தருகின்றார் ஈசன். 274 சிவாலயங்களில் 225வது திருத்தலம் இந்த திருவெண்ணை நல்லூர் திருத்தலம். சுந்தரரின் திருமண நாளன்று வயதான கிழவர் வேடம் கொண்டு சிவபெருமான் சுந்தரரை தடுத்தாட்கொண்டார். நீ என் அடிமை என்று கூறி அதற்கு உரிய ஆதாரத்தையும் அங்கு கூடியிருந்தவரிடம் காண்பித்தார் ஈசன். அதில் உள்ள கையெழுத்து உண்மைதான் என்று பெரியோர்கள் கூறி சுந்தரரை கிழவருக்கு அடிமையாக போகச் சொன்னார்கள். கோபம் கொண்ட சுந்தரர் கிழவரை திட்ட அதை பெரிதுபடுத்தாத கிழவர் சுந்தரரையும் அழைத்து கொண்டு லிங்கத்தில் ஐக்கியமான இடம்தான் இந்த திருவெண்ணை நல்லூர் திருத்தலம். வந்தது இறைவன் தான் என்று உணர்ந்த சுந்தரர் பித்தா பிறை சூடி என்று பாடிய திருத்தலம். திருவெண்ணை நல்லூர் தல லிங்கத்தில் ஐக்கியமாகும் முன்பு தான் அணிந்திருந்த காலணிகளை கருவறைக்கு முன் கழற்றி வைத்துவிட்டு சிவபெருமான் ஐக்கியமானார். அந்த பாதுகைகள் இன்றும் திருவெண்ணை நல்லூர் தலத்தில் உள்ளது. அந்த சிவபெருமானின் பாதுகைகளைத்தான் நாம் இப்போது தரிசனம் செய்ய இருக்கின்றோம். ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். இந்த தலத்தில் உள்ள இறைவனை வணங்கினால் மன நிம்மதியும் வாக்கு வன்மையும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கும் ஆற்றலும் ஈசன் அருளால் கிட்டும். வாழ்வில் ஒருமுறையேனும் இத்தலத்திற்கு சென்று மங்களாம்பிகை சமேத கிருபாபுரீஸ்வரரையும் சிவபெருமானின் பாதுகைகளையும் தரிசனம் செய்து சிவபெருமானின் அருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். கோபுரம் டிவி.com பக்தி பக்திமயம்.